Good evening, student. Today we are going to see English grammar articles. So the articles, articles na yenna. So the yenda itla pan padathalam. Adhuke types enna. Adhuke rules and regulations enna. Abindratha pathi da innikku namba paakaporam. Indha class la paakaporam. So first articles nu definition namba theriyalam. Definition of articles. An articles is a word used to indicate the reference that is made to a noun. Abin sollirukkaranga. ஒரு பெயர்ச்சொல்லை சுட்டி காட்ட அதன் எண்ணிக்கையை கூற பயன்படுத்தப்படும் சொற்களே ஆர்டிகல்ஸ் ஆகும். ஒன்ஸ் அகைன் ஐ ரிபீட் யூ டெஃபினிஷன் ஆஃப் ஆர்டிகல்ஸ். அண்ட் ஆர்டிகல்ஸ் இஸ் எ வேர்ட் யூஸ்ட் டு இண்டிகேட் த ரெஃபரன்ஸ் தட் இஸ் மேட் டு எ நவுன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு பெயர்ச்சொல்லை சுட்டி காட்ட அதன் எண்ணிக்கையை கூற பயன்படுத்தப்படும் சொற்களே ஆர்டிகல்ஸ் ஆகும். So there are two types of articles. So first one, definite article. Definite article is called the. Indefinite article, an. So the there are two types of articles. So the definite article, indefinite article. The articles, namma enna the rules la eppadi patta vaakiyathula varadhu namma find pannalam abindrathu da. Namma one by one namma rules la varum. First one, a an. Idhu vandhu enga find pannalam nu solli paathina before singular noun or countable noun appdi solirukraanga. அதாவது ஒருமை மற்றும் எண்ணக்கூடிய பெயர்களுக்கு முன்னால் மட்டுமே நாம வந்து and யூஸ் பண்றோம். சோ அதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் a girl an orange. சோ இதுதான் வந்து இதுளுடைய ஃபர்ஸ்ட் ரூல்ஸ். செகண்டா இரண்டாவது நம்ம பயன்படுத்த ரூல்ஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா we use a before consonant sound. அதாவது நல்லா தெளிவா நோட் பண்ணீங்க. செகண்ட் ரூல்ஸ் we use a-ன்றது வந்து எந்த இடத்துல பயன்படுத்தணும்னு சொன்னா consonant sound முன்னாடி தான் யூஸ் பண்ணனும். அதாவது வீடியோடிகளுக்கு முன்னால் அப்படின்னு சொல்லுவோம். சோ நம்ம வந்து லோயர் கிளாஸ்ல வந்து நம்ம படிச்சிருக்கோம். நம்ம டீச்சர் சொல்லியிருப்பாங்க கான்சன்ட் லெட்டருக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது தவறானது. கான்சன்ட் லெட்டர்ஸ்க்கு முன்னாடி கிடையாது, கான்சன்ட் சவுண்டுக்கு முன்னாடி தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அ பென்சில் அ ஒன் ருபி அ யூனிட். சோ இந்த எக்ஸாம்பிள் கொஞ்சம் நல்லா பாருங்க. அதனுடைய ஒலி குறியீடு நான் சொல்றேன். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வந்து நினைக்கலாம் சார் இங்க வந்து வவல் ஓ தானே இருக்கு, அதுக்கு முன்னாடி யாருக்கான வரணும் அப்படின்னு நினைக்கலாம். நான் சொல்லிருக்கிறேன் கான்சன்ட் சவுண்டுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சோ இதுல வந்து இந்த ஓ பாத்தீங்கன்னா இதான் வந்து பொனட்டிக்கோட சவுண்ட். இந்த ஓன்றது வந்து பொனட்டிக்கோட லெட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு நம்ம வந்து இதை பிரினன்சியேஷன் பண்ணோம். சோ அதனால இது கான்சன்ட் சவுண்ட் இருக்கு. அதே போல செகண்டா பாருங்க அ யூனிட். சோ இதுல இந்த யூன்றது வந்து பாத்தீங்கன்னா சோ இதுதான் வந்து பொனட்டிக்ஸோட லெட்டர், பொனட்டிக்கோட சவுண்ட், அது கான்சன்ட் சவுண்ட் சரிங்களா. சோ அதனால அ யூனிட் அப்படின்றது வந்து நம்ம பயன்படுத்துறோம். So that rules வந்து பாத்தீங்கன்னா we use and before vowel sound அப்படின்னு சொல்லிருக்காங்க. So இங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்த that rules வந்து vowel sound முன்னாடி நம்ம வந்து and யூஸ் பண்ணோம். மேல வந்து நம்ம consonant sound முன்னாடி and யூஸ் பண்ணு சொல்லிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா vowel sound முன்னாடி and யூஸ் பண்ணோம். அதாவது உயிர் ஒலிகளுக்கு முன் நாம வந்து and யூஸ் பண்ணனும் சொல்லிருக்காங்க. For example an apple an hour an MLA an umbrella. So இதுல வந்து பாத்தீங்கன்னா an apple னு சொல்லும்போது இதுல வந்து vowel sound இருக்கிறதுனால and வந்துச்சு. செகண்டா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பவர் அப்படின்னு ஹெச் இருக்கு. சோ இந்த ஹெச் வந்து பாத்தீங்கன்னா கான்சனன்ட் லெட்டர் சரிங்களா. சோ இது வந்து என்ன சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வவல் சவுண்ட் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹவல் என்றது நான் எழுதிருந்தேன், இதுதான் ஹா. சோ இது வந்து வவல் சவுண்ட், வவல் சவுண்ட் ஸ்டார்ட் ஆகுறதுனால அதுக்கு வந்து ஆண்ட் யூஸ் பண்ணிருக்கோம். அதே போல எம்எல்ஏ எம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இதுல ஸ்டார்ட் பண்ற அந்த ஏ எம். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வவல் சவுண்ட். சோ அதனால நம்ம வந்து அதுக்கு ஆண்ட் யூஸ் பண்றோம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அம்பர்லா ஆண்டுக்கு வந்து நம்ம அமைப்பு பார்க்கணும். சோ ஃபர்ஸ்ட் ஒன் டெஃபினிட் ஆர்டிகல் தான் வந்து எங்க யூஸ் பண்ணா வி யூஸ் பிஃபோர்
unique object அப்படி சொல்றாங்க அதாவது தனித்துவம் உலகத்துல இருக்கிற தனித்துவமான பொருள்களுக்கு முன்பாக நாம வந்து தே யூஸ் பண்றோம் ஃபார் எக்ஸாம்பிள் தி சன் தி ஸ்டார் தி ஸ்கை சோ இது எல்லாமே வந்து பார்த்தா தனித்துவம் சோ இதுதான் யூனிக் ஆப்ஜெக்ட் அப்படினு சொல்றோம் செகண்ட் ஒன்ஸ் வி யூஸ் பிஃபோர் காமன் பிளேसेस அதாவது பொது இடங்கள் சோ இந்த பொது இடங்களுக்கு வர இடத்துல தான் நாம வந்து தே யூஸ் பண்றோம் சோ தி போஸ்ட் ஆபீஸ் தி ரயில்வே ஸ்டேஷன் சோ இந்த ரெண்டு இடத்துல நாம வந்து பொது இடம் பஸ் ஸ்டாண்ட் தி பஸ் ஸ்டாண்ட் சோ இதெல்லாம் நாம வந்து தே யூஸ் பண்றோம் தேர்ட் ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வி யூஸ் பிஃபோர் ஹோலி books அதாவது புனித நூல்களுக்கு முன்பாக நாம தே யூஸ் பண்றோம் தி பைபிள் தி குர்ஆன் தி பகவத் கீதா சோ இந்த இடத்துல வந்து நாம வந்து புனித நூல்களுக்கு முன்பாக நாம definite article that point பண்ணோம் அதுபோல் fourth rules we use before famous building அதாவது பிரபலமான கட்டிடங்கள் சோ அதுக்கு முன்பாக நாம தே யூஸ் பண்றோம் தி தாஜ்மஹால் தி ரெட் ஃபோர்ட் further rules fifth rules we use before oceans அதாவது பெருங்கடல்களுக்கு முன்பாக நாம definite article தே யூஸ் பண்றோம் தி ஆர்க்டிக் ஓஷன் தி பசிபிக் ஓஷன் சோ நெக்ஸ்ட் இஸ் sixth rules we use before rivers ஆறுகளுக்கு முன்பாக for example the vaigai the kaveri so அடுத்து rules seventh rules we use before mountains அதாவது மலைகளுக்கு முன்பாக நாம definite article தே யூஸ் பண்ணோம் for example the himalayas the alps seventh eighth rules we use before music instrument அதாவது இசை கருவிகள் so music instruments வந்து இசை கருவிகளுக்கு முன்பாக definite article தே யூஸ் பண்ணோம் for example the veena the guitar so ninth rules we use before superlative degrees அதாவது மிகைப்படுத்துதல் for example the biggest the largest the cleverest so இப்போல வார்த்தைகள் முன்பாக நாம definite article தே பயன்படுத்தணும் so வந்து ஆர்டிகல்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் சொன்னேன் சோ வந்து எந்த இடத்துல பயன்படுத்தணும் டெஃபினிட் ஆர்டிகல் எங்க பயன்படுத்தணும் இன்டெஃபினிட் ஆர்டிகல் எங்க பயன்படுத்தணும் அதுக்கு நான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே உங்களுக்கு தெளிவா நான் சொல்லியிருந்தேன் சோ இப்போ வந்து அந்த ஆர்டிகல்ஸ் வந்து எந்த இடத்துல பயன்படுத்த கூடாது அப்படிங்கறத பத்தி தான் நாம இப்ப நெக்ஸ்ட் பார்க்க போறோம் சம் ப்ராப்பர் நவுன்ஸ் ஆர் நாட் பிரசிடெட் பை ஆன் ஆர்டிகல்ஸ் டு நாட் யூஸ் ஆர்டிகல் அப்படினு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் தி நேம்ஸ் ஆஃப் கான்டினென்ட் அதாவது ஆப்பிரிக்கா ஏசியா சோ அப்படிதான் சொன்னோம் தி ஆப்பிரிக்கா சொல்லக்கூடாது அது ஏ ஆப்பிரிக்கா அண்ட் ஆப்பிரிக்கா சொல்லக்கூடாது தி நேம்ஸ் ஆஃப் கண்ட்ரி செகண்ட் ரூல்ஸ் பெல்ஜியம் இந்தியா சோ இதுக்கு வந்து டெஃபினிட் ஆர்டிகலோ இன்டெஃபினிட் ஆர்டிகலோ நம்ம எதுவுமே பயன்படுத்த கூடாது தேர்ட் தி நேம்ஸ் ஆஃப் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் எக்ஸாம்பிள் டோக்கியோ சென்னை சோ இதுலயே வந்து நாம வந்து தி அப்படிங்கறத வந்து நம்ம டெஃபினிட் ஆர்டிகலோ இன்டெஃபினிட் ஆர்டிகல் அண்ட் வந்து பயன்படுத்த கூடாது சோ லாஸ்ட் ஒன் the names of street அப்படி சொல்லி இருக்காங்க so street னு சொல்லும்போது தெளிவா நமக்கு தெரியும் ridge street so இதுல வந்து நம்ம street முன்பால நாம வந்து definite article அல்லது indefinite article பயன்படுத்த கூடாது so finally last one do not use article the before following the verbs so article definite article the வந்து பயன்படுத்த கூடாது என்ன நேரத்துல சொன்னா lunch breakfast dinner supper so இந்த வார்த்தைகளுக்கு முன்பால நாம the பயன்படுத்த கூடாது the lunch னு சொல்ல கூடாது the breakfast சொல்ல கூடாது the dinner சொல்ல கூடாது அடுத்து football volleyball tennis கபடி so இது போல இந்த play வர இடத்துல எல்லாமே வந்து பாத்தீனா football முன்னாடி the பயன்படுத்த கூடாது the volleyball அப்படி சொல்ல கூடாது the tennis சொல்ல கூடாது the கபடி சொல்ல கூடாது so வந்து ஆர்டிகல்ஸ் வந்து இன்னைக்கு நாம பார்த்திருக்கோம் so எந்தெந்த இடத்துல ஆர்டிகல்ஸ் பயன்படுத்தலாம் அதனுடைய டைப்ஸ் என்ன அதனுடைய டெஃபினிஷன் என்ன எல்லாமே உங்களுக்கு நான் தெளிவா சொல்லி இருக்கறேன் சோ ஒன் பை ஒன்னா பொறுமையா நிறுத்தி நிதானமா பாருங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இன்னைக்கு கால் பண்ணலாம் தேங்க்யூ